பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கான பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ் டீமுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கோலி டாஸ்க அர்ச்சனா வந்து இல்லாம பண்ணிட்டாங்க அப்படினே சொல்லலாம் பாஸ் வீடு ஒரே சண்டையும் சச்சரமா இருந்துகிட்டு இருக்கு அர்ச்சனா மட்டும் கிடையாது ரம்யாவும் கொஞ்சம் ஆக்ட் பண்றாங்க அப்படினே சொல்லலாம் ஆறுகிட்ட தேவையில்லாம ஆர்கியூ பண்றாங்க அது மட்டும் இல்லாம அர்ச்சனாவோட சேர்ந்துகிட்டு டீமா தான் விளையாண்டாங்க ரம்யாவோட ரியாக்ஷனே இன்னைக்கு கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்கை ரொம்ப கேவலமா பண்ணதுன்னா ரம்யா அப்படின்னே சொல்லலாம் எதுக்கு தன்னோட முட்டையை சோம உடைக்க சொல்லி ஒத்துக்கிறாங்க உடைச்சி அந்த பைசா அவங்க எடுத்துக்கிறாங்க இதுக்காகவே இந்த வாரம் ரம்யாவுக்கு ஃபஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கலாம் ரம்யாவா இருக்கட்டும் இல்லைன்னா அர்ச்சனாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே தப்பு நிறையவே பண்றாங்க ஆனா சிரிச்சே மத்தவங்களை ஏமாத்திடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல ஸ்டார்டிங்ல ரியோ கேபி ஆஜித் இருக்காங்க அந்த இடத்துல பாலாவும் இருக்காரு ரியோ சொல்றாரு இந்த கேம் இப்படி விளையாட கூடாது ஒரு நேரம் ஒரு நேரம் மட்டும் தான் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு உடனே பாலா சொல்றாரு இதை தானே நாங்க கேம் தொடங்கினப்பவுமே சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு ரியோ வந்து எனக்கு வேணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசாம இருக்காரு அடுத்ததா காட்டுறது நம்மளோட ஆஜித் சிவானி கேபியா காட்டுறாங்க அந்த இடத்துல ஆஜித் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட பணமே இல்ல நாளைக்கான டாஸ்க்ல பேசாம கோழி கூடயே படுத்துக்கிட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா அது மட்டும் இல்லாம எனக்கு சான்ஸ் குடுக்கல அப்படின்னா நான் என் இஷ்டப்படி விளாண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோடு எப்பவும் போலவே ஒரு பாட்டோட தொடங்குது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னைக்கான டாஸ்க்கும் தொடங்குது முதல்ல கோழி ஆகுறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரியோவும் சிவானியும் தான் நரிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆரி ப்ரோ அஜித் சொன்ன கருத்தை தான் சொன்னாரு யார்கிட்ட ரொம்பவே கம்மியா இருக்கோ அந்த நரி முதல்ல போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாரு அதன் அடிப்படையில முதல்ல அஜித் போறதாவும் ரெண்டாவது அனிதா போறதாவும் முடிவு பண்றாங்க அதுக்கடையிலயும் ரம்யா கோபப்படுறாங்க யாரு முதல்ல போகணும்னு முடிவு பண்ண வேண்டியதானே யார்கிட்ட பணம் அதிகமா இருக்குன்னு எதுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க எதுக்குன்னா இந்த டாஸ்க் தொடங்குற வரைக்கும் ரம்யா தான் அதிகமா பணம் இருக்கு இந்த டாஸ்க்கை பொறுத்த அளவுல சிவானியோட முட்டையை பாலா தொட்டுர்றாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரியோவோட முட்டைய அனிதாவும் ஆரியும் சேர்ந்து தொட்டுர்றாங்க ஒரே நேரத்துல தொடுறாங்க அதனால ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டைகள்லாம் வருது அந்த இடத்துல ஆரி ப்ரோ வந்து நான் தான் தொட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேமரா முன்னாடி எல்லாம் பேசிடுறாரு ஆனா அதுக்கு முன்னாடியே கேமரால காட்டியிருந்தாங்க அனிதா தான் ஃபர்ஸ்ட் கை வைக்கிறாங்க ஆனா அனிதா கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ரியோ வந்து அனிதாவோட வாழை புடுங்கிடுறாங்க அதுக்கப்புறமா ரியோ வந்து இந்த பொறுத்த பொறுத்தளவுல நான் அவுட்டா இல்லையான்னு தெரியல நீங்க ரெண்டு முட்டை அனுப்புனீங்கன்னா ஒரு முட்டை அனுப்புனீங்கன்னா நானே கண்டினியூ பண்றேன் அதுக்கப்புறமா ப்ரோவுக்கும் ரியோவுக்கும் இடையில தர்க்கங்கள் நடக்கு அந்த இடத்துல ஆரி ப்ரோ நேத்து இப்படி எல்லாம் விளையாடலையே ரியோ சொல்றாரு நேத்து இருந்தே நான் இதே கருத்தை தான் சொல்றேன் ஒரு நேர தான் வரணுமே தவிர எல்லாரும் ஒரே நேரத்துல வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா ப்ரோ வந்து சரி விடுங்க ஒண்ணுமே பேசுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல ஆரி ப்ரோ ஆரிபுரோ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த தான் மட்டும்தான் இருந்து இப்போ வர நீங்க விளையாடுறது தப்பு அப்படின்னு சொல்ற ஒரே சொல்லலாம் அந்த வகையில பார்த்தா நம்மளோட ரியோ இந்த சொல்லலாம் பிக் பாஸும் அவர் அவுட் இல்ல அப்படிங்கிற மாதிரி அடுத்ததா ஒரு முட்டையை மட்டும் அனுப்புறாரு நம்மளோட கேபியும் ரியோவும் கோழியா தொடர்றாங்க அந்த இடத்துல ரியோவோட முட்டைய நம்மளோட பாலா வந்து ரியோ அவுட் ஆயிடுறாரு கேபி வந்து முட்டையை பாதுகாக்கிறதுக்காக நிறைய இருக்கிற ஆஜித்து கிட்டையும் சோமு கிட்டையும் ஹெல்ப் கேக்குறாங்க அவங்க ரெண்டு பேருமே கேபிக்கு பாதுகாப்பா நினைக்கிறாங்க ஆனா அர்ச்சனா வந்து ஒரு நாலு பேர் டீமா வந்து அட்டாக் பண்ணி அனிதா அந்த முட்டையை தொட்டுர்றாங்க ரியோவுக்கு முட்டையை திருப்பி கொடுத்த பிக் பாஸ் கேபிக்கு முட்டையை திருப்பி கொடுக்கல நம்மளோட கேபியுமே பிக் பாஸ்ட சொன்னாங்க ஒரு ஆளா வரல எல்லாருமே உடனடியே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஆனா அவங்களோட கம்ப்ளைண்டே எடுத்துக்கல அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா யார் கோழி ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அனிதாவும் அர்ச்சனாவும் தான் அர்ச்சனா வந்து நம்மளோட ரம்யா கிட்ட டீல் பேசுறாங்க நீங்க மூணு பேருந்தான் இந்த முட்டையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசுறாங்க நம்மளோட ரம்யாவுமே அர்ச்சனா தான் இருக்காங்க ஆனா அர்ச்சனாவை சுத்தி அஜித் சோம் இருக்காங்க அந்த இடத்துல ரியோ வந்து முட்டையை தொட்டேன்னு சொல்றாரு ஆனா ரம்யா வந்து அஜித் பக்கத்துல நின்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரெண்டு பேர் உன்னடியே அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஜித் வந்து கொஞ்சம் தள்ளி தான் நின்னாரு தான் ஒதுக்கிட்டு இருந்தாரு தவிர அவர் அட்டாக் பண்ண போகல ரியோ தான் அட்டாக் பண்ணாரு அவர் தொடவும் செஞ்சாரு அதுக்கப்புறமா நம்மளோட சோம் சொல்றாரு ரியோ நீ தள்ளி நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சோம் தொட்டுறாரு அர்ச்சனா வந்து அந்த முட்டையை உடச்சிடுறாங்க ரம்யா சொல்றாங்க அந்த முட்டையை சோம் தான் உடச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அர்ச்சனாவும் அதே தான் சொல்றாங்க சோம் சொல்றாரு நான் தொடத தான் செஞ்சேன் உடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அர்ச்சனாவும் நான் உடைக்கல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஒரு கடையில தர்க்கம் வருது ஒரு கட்டத்துல சோம் சொல்றாரு இடது கையை வச்சு தொடும்போது எப்படி முட்டை உடையும் நீ தான் உடைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அர்ச்சனா ரொம்பவே கோபமா நான் உடைக்கவே இல்லைன்னு சொன்ன சோம் கோவப்பட்டு அந்த முட்டையை தூக்கி எறிகிறாங்க உடனே அர்ச்சனாவுக்கு கோவம் வருது அதுல என் போட்டோ எல்லாம் இருக்கு என்னை அசிங்கப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கத்துறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட அர்ச்சனா வந்து இருநூறு ரூபாய் எடுத்துட்டு வராங்க அந்த இடத்துல ரியோ சொல்றாரு நான் தான் முட்டையை தொட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஜித் பக்கத்துல நிக்கதான் செஞ்சானே தவிர அட்டாக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அர்ச்சனா சொல்றாங்க நீ முட்டையை தொடவே இல்ல நீ தொட்டது என் ட்ரெஸ்ல தான் அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்றாங்க ரியோ சொல்றாரு தொட்ட எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா அர்ச்சனா எதையுமே ஏத்துக்கல அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு கட்டத்துல நான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துறேன் நீங்க ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கோங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா அர்ச்சனா பேசின விதம் வந்து நீ தொடவே இல்ல வேண வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதனாலயே ரியோ வாங்க தயங்கினாரு மறுபடியும் சோமு கிட்ட நீ தான் தனியா தொட்ட அதனால நீயே வச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு சோம் வந்து ஆஜித்துக்கு பிரிச்சு கொடுக்காரு எதுக்குன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள டீலிங் இருந்துச்சு அதனால அவங்க ரெண்டு பேரும் அதை பிரிச்சுக்கிறாங்க அனிதா முட்டையையும் பாலா தொட்டுறாரு இப்படி இந்த கோழி டாஸ்க ஒரு வழியா முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எப்பா முடிஞ்சிருச்சுப்ப உங்க டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளவு கேவலமா தான் இருந்துச்சு இந்த டாஸ்க்கு ரூல்ஸே தெரியாம ரூல்ஸை பிரேக் பண்ணி தான் விளாண்டாங்க அதுக்கிடையில பிரமோல எல்லாம் ஆர் தப்பு பண்ற மாதிரி ப்ரமோ இறக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனா அல்ற மாதிரி பிரமோ இறக்குறாங்க எதுக்கு ஆரி ப்ரோக்குல ஓட்ட குறைக்கணும் அர்ச்சனாவோட ஓட்ட கூட்டணும் அப்படிங்கறது அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லலாம் எதுக்குன்னா எபிசோட் நாங்க பாக்கதான் செய்யறோம் எபிசோட பொறுத்த அளவுல ஆரி பண்றதுல ஒரு தப்பும் இல்ல அர்ச்சனாவும் ரம்யாவும் நரிக்கூட்டத்துல அவங்க டீமா இருந்துகிட்டு மத்தவங்க யாருக்குமே சான்ஸ் கொடுக்கல அவங்க நாலு பேருமே எடுத்து பிரிச்சுக்கலாம் அப்படிங்கறது அவங்க என்னமா இருந்துச்சு டாஸ்கையும் ரொம்பவே மோசமா விளையாண்டது அவங்களையும் சொல்லலாம் மத்தவங்க எல்லாம் போகும்போது தனியா மாதிரி தெரிஞ்சுச்சு ஆனா இவங்க போகும்போது மட்டும் நாலு பேர் நாலு காரணம்ல நினைக்காங்க அப்படி இருக்கும்போது கோலி தான் டார்கெட் பண்ணும் ரொம்ப மொக்க டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா நம்மளோட அனிதாவ பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு பிக் பாஸ் எல்லார்டுமே கேட்ட அதே கேள்விதான் கேட்டாரு பாஸ் வீட்டுக்கு வந்து எழுபது நாளைக்கு மேல ஆகுது பிக் பாஸ் வீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு அனிதா சொல்றாங்க பாஸ் வீட்டுல நான் நிறைய நேரம் கோவப்பட்டிருக்கேன் அழுது இருக்கேன் அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் என்ன கேக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கணவர் உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு நம்மளோட அனிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சாரி தான் கேட்பேன் அவரு என்ன பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பும் போதே அழக்கூடாது கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் அனுப்புனாரு ஆனா பாஸ் வீட்டுல நிறைய நேரம் நான் அதை தான் பண்ணிருக்கேன் அதனால அவர்கிட்ட சாரி தான் கேட்பேன் அவர் காலில் கூட விழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா பிக்பாஸ் சொல்றாரு கண்ணு குட்டி நீ போமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அனிதாவும் போயிடுறாங்க அதுக்கப்புறமா நம்மளோட அர்ச்சனாவை கூப்பிடுறாங்க அர்ச்சனா கிட்ட எடுத்த உடனே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க உடனே பிக் பாஸ் சொல்றாரு நீங்க முதல்ல கண்ணை மூடுங்க அதுக்கப்புறமா சொல்றேங்கிறாங்க அர்ச்சனாவும் கண்ணை மூடிட்டு உட்காரும்போது அர்ச்சனாவை அவங்க வீட்டுக்கே மனச கூப்பிட்டு போயிட்டாரு அப்படினே சொல்லலாம் அர்ச்சனா வந்து ரொம்பவே தேம்பி தேம்பி அழுறாங்க அழுதுட்டு அவங்க மக கிட்ட என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசுற மாதிரி கேட்டுறாங்க அதுக்கப்புறமா பாஸ் சொல்றாரு நீங்க மனசளவுல பார்த்தத உண்மையாவே நடந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு தைரியமா போய் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அர்ச்சனாவும் சொல்றாங்க இந்த விளையாட்டு சண்டை போட்டுதான் விளையாடணுமா அன்பால விளையாட முடியாதான்னு நினைச்சுதான் வந்தேன் ஆனா அன்ப வச்சு மட்டும் விளையாட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இன்னையில இருந்து நான் நல்லா விளையாண்டு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறமா நம்மளோட சோம் ரியோ அர்ச்சனாவை கட்டுறாங்க அந்த இடத்துல அர்ச்சனா சொல்றாங்க நீதான் தப்பு பண்ண அந்த குற்ற உணர்ச்சி உங்ககிட்ட இல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோம் சொல்றாரு சாரியும் கேட்க கூடான்னு சொல்லிட்டு வேற என்னதான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம சோம் இன்னொன்னு சொல்றாரு நான் வேணும்னு எல்லாம் பண்ணல கோவத்துலதான் எரிஞ்சனே தவிர அதுல உன் போட்டோ இருக்குது அப்படிங்கறது கூட எனக்கு ஞாபகம் எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கோவம் வந்தா என்ன வேணாலும் செஞ்சிருவா அப்படிங்கிற மாதிரி இரிட்டேட் பண்றாங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற நம்மளை பொறுத்த அளவுல அர்ச்சனா வந்து ரியோவையும் சோமையும் ஒரு தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுது ஆனா கூடவே இருக்கிற அந்த ரெண்டு ஜீவன்களுக்கும் புரிய மடிக்குது அப்படின்னே சொல்லலாம் ரியோவும் சோமும் இதை புரிஞ்சு ஒழுங்கா விளாண்டாங்கன்னா அவங்க கடைசி வர போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிக்பாஸ் நிகழ்ச்சியை அர்ச்சனா ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் நினைச்சிருங்க கண்டிப்பா ஓட்டு போடாங்க அர்ச்சனா இந்த வாரம் வெளியே அனுப்பிட்டாலே பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒழுங்கா ஓடும் அப்படின்னு சொல்லலாம் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த வாரம் யார் வெளியே போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காம பாதி பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட ரம்யா வந்து ஆரி கிட்ட ரொம்பவே ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க போன வாரம் பாத்தீங்கன்னா ஆரிய கிண்டல் பண்ற மாதிரி ஒரு பாட்டு பண்ணாங்க இந்த வாரம் வந்து அர்ச்சனா கூட சேர்ந்துகிட்டு ரம்யா கொஞ்சம் ஓவராவே பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்மள பொறுத்த அளவுல ரம்யா வந்து பிக் பாஸ் சீசன் போரோட விஷம் அப்படின்னு சொல்லலாம் ரம்யாவை பத்தின கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ